வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ மூலமா சில விஷயங்களை உங்க எல்லார்கிட்டையும் பேசணும்னு தோணுச்சு. என் மனசுல படுறத ஓப்பனா நான் இப்ப பேச போறேன். இந்த எலெக்ஷன் திமுகவுக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையில நடக்கிற போட்டி இல்லைங்க. இது தமிழ் மக்களுக்கும் பாசிச சக்திகளுக்கும் இடையில நடக்கிற யுத்தம். தமிழ்நாட்டில் நோட்டாவை விட கம்மியான ஓட்டு வாங்குற ஒரு கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியை மிரட்டி மிரட்டியே தமிழ்நாட்டோட உரிமைகளை மொத்தமா பறிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்க வேலையை வட மாநிலத்திலிருந்து வர்றவங்களுக்கு தூக்கி கொடுக்கறாங்க. நீட் மாதிரி எக்ஸாம் கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளை படிக்க விடாம பண்றாங்க. நம்ம விவசாயிகளுடைய நிலத்தை பிடுங்கி அவங்க வாழ்வாதாரத்தை கெடுக்கிறாங்க. எதிர்த்து போராடுற மக்களை அடிச்சு விரட்டுறாங்க. நாம என்ன சாப்பிடணும், நாம என்ன மொழி பேசணும், நம்ம யாரை கல்யாணம் பண்ணணும், நம்ம குழந்தை என்ன படிக்கணுங்கிற வரைக்கும் அவங்க முடிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டியவங்க அவங்க காலில் விழுந்து கிடக்கிறாங்க. இதை இப்படியே விட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வளங்கள், நம்ம மொழி, நம்ம சுயமரியாதை, நம்ம சமூக நீதி, நம்ம அடையாளங்கள் எல்லாம் செதைஞ்சு போயிடும். இதை தடுக்கணும்னா நாம் அவங்களை எதிர்த்து நிற்கணும், அவங்க கொட்டத்தை அடக்கணும். அதுக்கு உங்களோட ஓட்டு தான் உங்க ஆயுதம். திமுக ஆட்சிக்கு வந்தா நம்ம தமிழர்களோட பறிக்கப்பட்ட உரிமைகள் எல்லாமே மீட்கப்படும். மாநில உரிமைகள் முழுமையா பாதுகாக்கப்படும். சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். திமுக இந்து மதத்துக்கு எதிரானதுன்னு எதிரணியினர் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பரப்புறாங்க. அதனால நான் தெளிவா சொல்லிடுறேன், திமுக ஆட்சியில எல்லா மத மக்களும் பாரபட்சம் இல்லாம சமமா நடத்தப்படுவாங்க. அவங்களோட மத நம்பிக்கைகள் மதிக்கப்படும். சமூக நீதி, சமத்துவம் பாதுகாக்கப்படும். லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி தான் என்னுடைய முதன்மையான நோக்கம். எல்லா துறையும் என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தமிழ் மக்களுக்கு எதிரான திட்டங்கள் எதுவா இருந்தாலும் தடை செய்யப்படும். என்னுடைய சுயநலத்துக்காக நான் யார் காலையும் விட மாட்டேன். என்னுடைய சுயநலத்துக்காக நான் எந்த சூழ்நிலையிலும் தமிழ் மக்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களில் ஒருத்தனை எப்பவும் களத்தில் வந்து நிற்பேன். இதெல்லாம் என்னுடைய மனப்பூர்வமான உறுதிமொழிகள். இந்த உறுதிமொழியை நான் என்னுடைய உசுரா நினைச்சு கடைபிடிப்பேன். இதை நான் மீறினா நீங்க என்னை நேரடியாக கேள்வி கேட்கலாம். தமிழ்நாட்டோட விடியலுக்கு என்னோடு துணை நில்லுங்க. நன்றி. வாக்களிப்பேர் உதயசூரியன்.